வணக்கம். என் பேர் அத்தர் அகமது. நான் பாலார் அர்பன் ஃபார்ம்ஸுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சேனல்லேருந்து வந்து இந்த ஆட்டு பண்ணையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்கள், உங்கள் கருத்துக்கள், உங்களை அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆடை எப்படி வளர்க்குறதுன்றது வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. பட்டு குறை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபார்மிங், அதாவது வணிக ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக ஆட்டு பண்ணையை நடத்துறது எப்படியை பற்றி வந்து அதிகமான தகவல்கள் இல்லை. ஸோ என்னுடைய அனுபவங்கள் என்ன இருக்குன்றதை மட்டும் நான் அதை பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ குறிப்பாக நாங்கள் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஆட்டு பண்ணை நடத்தும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு மனநிலை இருக்குது. ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் செய்யும்போது அவங்க ஏழையாக தான் இருக்கணும், அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு விவசாயியாக தான் இருக்கணும் அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குடிசை வீட்டில் தான் இருக்கணுன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டு பண்ணையை வந்து ஒரு தொழில் துறையாக தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு தொழில்துறை. ஸோ அந்த தொழிலை எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்தணும். இப்போ தொழிலாக நடத்தும் பொழுது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்துட்டு பல விஷயங்கள் நான் வந்து இதுக்கு முன்னே நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். கேதில் இன்சூரன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன், வெட்டினரி டாக்டர்ஸை பற்றி முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். பட் டுடே இட்ஸ் அ லாட் அபவுட் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் தான், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கோட் ஃபார்மிங் தான் நான் அதிகமாக சொல்ல போகிறது. ஓகே, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 4 ஆடோ 10 ஆடோ 20 ஆடோ வச்சு வளர்க்குறது வேறு, ஒரு தொழில் ரீதியாக ஒரு நகரத்தில் இருக்கிறவங்க வளர்க்குறது வேறு. இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். ஸோ நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பணம் செலவாகுது. ஸோ சம்பாதிக்க வேண்டியதோ அதிகமாக தான் சம்பாதிக்கணும். இந்த ஸ்கேலுக்கும் அந்த ஸ்கேலுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசப்படுது. இது எப்படி வித்தியாசப்படுது பார்ப்போம். சி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 100 ஆடு வச்சுட்டுருக்கிறவங்களே வந்துட்டு ஒரு சின்ன பண்ணை வச்சுருக்கேன், ஸ்மால் ஸ்கேல் பண்ணை வச்சுருக்கேன்றது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த MSME-ன்றோம் இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அந்த டெஃபினிஷன் படி ஒரு வருஷத்துக்கு அப் டு 5 கோடி ரூபாய் டர்ன்ஓவர் பண்ணுறவங்க தான் மைக்ரோ என்டர்பிரைஸ். 5 கோடி ரூபாயிலேருந்து 75 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணுறது தான் ஸ்மால் இண்டஸ்ட்ரி. 75 கோடியிலேருந்து 250 கோடி டர்ன்ஓவர் வருஷத்துக்கு பண்ணுறவங்க தான் மீடியம். 250 crores மேலே பண்ணுறவங்க தான் லார்ஜ். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நீங்கள் 500 தாயாடுகள் வச்சு ஒரு பண்ணை ஆரம்பிக்கிறீங்க வைங்களேன், அதில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 1 crore தான் நீங்கள் டர்ன்ஓவரே பண்ண முடியும். 1 crore தான் நீங்கள் 500 தாயாடுகள் வச்சாலும் நீங்கள் டர்ன்ஓவரே பண்ண முடியும். இதுதான் வந்து யதார்த்த உண்மை. அப்போது உங்கள்கிட்ட 2500 தாயாடுகள் வச்சு நீங்கள் பண்ண அமைச்சிருந்தீங்கன்னா, இட் இல் ஸ்டில் பி கால்ட் அஸ் அ மைக்ரோ என்டர்பிரைஸ். ஸோ இந்த டெஃபினிஷனை வந்து தயவுசெய்து முதல்ல புரிஞ்சுக்கணும். செகண்ட் திங் வந்து இந்த ஆட்டு பண்ண அமைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஹவு டு கோ அபவுட் இட். சார், இதை எப்படி பண்ணுறது? எல்லா தொழில்களும் நீங்கள் பாருங்கள், ஒரு வெற்றிகரமாக யாரெல்லாம் தொழில் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இதுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எல்லாமே என்னுடைய பணம் தான் போட்டு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற முடியாது. ஒரு பிஸ்னஸ் நீங்கள் நடத்துகிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் நடத்துகிறீங்க சொன்னால், இதை நான் வந்து எப்போவுமே 3 பிரிக்க சொல்லுவேன். 1/3 மட்டும்தான் அது யார் அந்த ஓனர் இருக்காங்களோ, அவங்களுடைய யார் ப்ரொப்ரைட்டராக இருக்காங்களோ, அந்த ஆண்டர்ப்ரனர் யார் இருக்காரோ, அவருடைய பணம் 1/3 மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் எனி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இட் வில் பி ஒன்லி பிட்வீன் 25-35% தான் இருக்கும். மீதி வந்து 1/3 இன்னொரு 1/3 வந்துட்டு நீங்கள் பேங்க்ஸ், இந்த மாதிரி லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கடனை வாங்கி, வட்டிக்கு கடனை வாங்கி தான் நீங்கள் தொழில் செய்யணும். நான் வட்டிக்கு கடனை வாங்க சொன்ன உடனே எங்கேயாவது 5 ரூபாய் வட்டிக்கு 6 ரூபாய் வட்டிக்கு இந்த நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு அதை பற்றி நான் பேசலை. இல்லை பர்சனல் லோனில் போயிட்டு 18% 20% கொடுக்குறத பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது ப்ராப்பராக பேங்க்கில், ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கில் நபார்டு மூலமாக, சப்போஸ் இங்கே நீங்கள் அக்ரிகல்ச்சரை சார்ந்து இருக்கீங்கன்னா நபார்டு மூலமாக போயிட்டு ஒரு 6.5% 7% வருஷத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 1/3 இல்லை 50% அதில் இருக்கணும். மற்ற துறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா 1/3 இல்லை 25% அவங்களது இருக்கும், மீதி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஈவன் முகேஷ் அம்பானியே பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க பண்ணியிருப்பாரு. ஓகே, இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சப்ளையர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். சில தொழில்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தொழில் செய்யணும்னு சொன்னிங்கன்னா கஸ்டமர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் பணம் இவங்களது போட்டு தான் பண்ணுவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் வாங்கிடுவாங்க சப்ளையர்கிட்டேருந்து, அந்த பணத்தை தான் வந்து இவங்க ரொட்டேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை தான் சரியான சிறந்த தொழில் முறை.
எல்லா பணமும் நாங்களே போட்டு பண்ணணும் சொல்லி நினைக்கிறது ஒரு தவறான கருத்து. பட் இதில் அது சாத்தியமானா சில இடங்களில் சாத்தியம் இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து நமக்கு சப்ளையர்ன்றது யாரும் கிடையாது. ஏன்னா ஆடு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், நம்மக்கிட்ட வளர்ந்துட்டுருக்கு. ஸோ ஆடு எங்ககிட்ட விட்டவங்களை வந்துட்டு நான் வந்து 6 மாதம் கழிச்சு காசு கொடுக்குறேன், 3 மாதம் கழிச்சு காசு கொடுக்குறேன், அது ஒத்து வராது. பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நீங்கள் வந்து உங்கள் கன்சியூமர்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் காசை வாங்கிக்க முடியும். அதுக்கு பல வகைகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்து இப்போ இங்கே ஆடு வளர்த்துட்ருக்கேன், என்கிட்ட வந்துட்டு ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, 3 கம்பெனி அப்ரோச் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் இன்னும் வந்து இப்போ தான் என்னுடைய ஒரு பெரிய பண்ணை திண்டியோ நம்மக்கிட்ட செட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங்கு இல்லை, ஒரு 500 தாயாடுகள், மொத்தம் 1500 ஆடுகள் கொண்ட ஒரு செட்டப் வந்து திண்டியோ நம்ம நான் இப்போ அமைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த விளம்பரத்தை பார்த்தே வந்துட்டு என்கிட்ட 3 கம்பெனி அணுகியிருக்காங்க. இது 2 பதில் இதில் உங்களுக்கு கிடச்சிடும். என்னென்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, சார் ஆடு வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் எப்படி சார் சேல் பண்ண முடியுமா சார்? அது நிறைய பேர் அது வந்து சிட்டியில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கும் சொல்கிற பதில் தான் இது. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி சார் நீங்கள் ஆடு வேணால் எங்களுக்கு சேல் பண்ணிவிடுங்க, நான் மொத்தமாக உங்ககிட்ட எடுத்துக்கிறேன் சொல்லிவிட்டு. எப்படிங்க நீங்கள் பே பண்ணுவீங்க சொன்னால், 300 ரூபா நான் பே பண்ணுறேன் சார் லைவ் வெயிட்டு கிலோவுக்கு. நான் காலையில் வந்து எடை போட்டுடுவேன், அது காலி வயிற்று இருக்கும்போது காலையில் வந்து எடை போட்டுடுவேன் சொல்லி சொன்னார். நான் அவட்ட சொன்னேன், இல்லைங்க நான் அதை பண்ண முடியாது, 350 ரூபா இருந்தால் நம்ம பேசலாம் தான் சொல்லியிருக்கேன். அவர் தான் சொன்னார், சார் நீங்கள் பண்ணி அமைச்சிருங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட தான் நம்ம கொடுக்க போகிறோம் சொன்னிங்கன்னா, பார்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் அவங்ககிட்டே நம்ம வாங்கிக்கலாம், வாங்கிட்டு கூட நம்ம பண்ணலாம். பட் இதில் அந்த 3-3, 3-1, 3-1, 3-1 பிரிக்க முடியாத காரணத்தினால இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நபார்டு போல் அந்த அக்ரிகல்ச்சரல் அசோசியேஷன் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமாக நீங்கள் ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் வாங்கலாம். ஏகப்பட்ட பணம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்குது. இதுதான் உண்மை. அதாவது மொத்தம் எம்எஸ்எம்இக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். இந்த கவர்மெண்ட் அலாட் பண்ணதில் பார்த்திங்கன்னா 1,20,000 கோடி மட்டும் தான் இது வரைக்கும் சாங்ஷன் ஆகிருக்கு, யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த பேங்க்ஸ் கொடுக்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, யாரெல்லாம் முதல்லயே எங்ககிட்ட லோனை வாங்கி கரெக்டாக பே பண்ணியிருக்கானோ அவனுக்கு தான் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் என்பிஎல் லிஸ்ட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கல. அப்படி இருக்கிறதுனால 1,80,000 கோடி வந்துட்டு இன்னும் இருக்குது ஃபார் எம்எஸ்எம்இ. இதுவும் வந்து நீங்கள் எம்எஸ்எம்இ டெஃபினிஷனில் தான் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 6.5-7% தான் வட்டி வருஷத்துக்கு. இப்போ யாரெல்லாம் ஆட்டு பண்ண தொடங்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது எம்எஸ்எம்இயில் போயிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க ஆன்லைனில். அது எதுவுமே காசு கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்துட்டு இங்கே தான் நான் வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறேன் சொல்லி சொன்னிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நம்பர் வந்துடும். அந்த நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு பேங்க்ஸில் லோன் வாங்கலாம். பேங்க்ஸ் ஆர் ரெடி டு கிவ். இன்றைக்கி யாருக்கு அவங்க கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை சொன்னால், யாரெல்லாம் முதல்லையே கடனை வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. அந்த பேங்க்ஸுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்குது விவசாயிகளுக்கு. அன்ஃபார்ச்சுனேட் இட் இஸ் என்னென்னா, பல விவசாயிகள் இந்த மைனர் இரிகேஷன் லோன் இந்த மாதிரி சின்ன சின்ன லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து பல காரணங்களால் இன்றைக்கி விவசாயத்தில் வந்து பெரிய அளவில் வந்து வருமானம் இல்லாததுனால, அவங்க திருப்பி கொடுக்காததுனால இவங்க மறுபடியும் அந்த பேங்க்ஸில் போயிட்டு அந்த லோன் வாங்க முடியாமல் இருக்காங்க. பட் யாரெல்லாம் வந்து இந்த தொழிலில் முதல் முறையாக வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, தயவுசெய்து ஒரு பார்ட் ஆஃப் த பணம் தான் நீங்கள் உங்களது போடுங்க, மீதி வந்து ஷெட்யூல்டு பேங்க்கில் நபார்டு மூலமாக லோனை வாங்கிட்டு இந்த பண்ணையை தொடங்குங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, நீங்கள் சிறப்பாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த பேங்க்கில் போயிட்டு இந்த லோன் வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருமே ஒரு பேங்க்குக்கு நீங்கள் போயிட்டு லோன் கேட்கும்போது அவங்க முதல் கேள்வி கேட்குறது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த தொழில் அனுபவம் இருக்கா, இது எங்கே பண்ண போகிறீங்கன்றது முதல் கேள்வி வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஒரு திண்டிவனமில் வந்து ஒரு ஃபார்ம் செட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாராலையும் வந்துட்டு லட்சக்கணக்கிலையோ இல்லை கோடிக்கணக்கிலையோ போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாத காரணத்தினால ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங் என்ற கான்செப்ட் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 25 பேரை வச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த பண்ணையை தொடங்குகிறோம். சரி, நீங்கள் நபார்டு மூலமாக பேங்க்ஸில் லோன் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பெரிய எலிஜிபிலிட்டிலாம் கிடையாது. அவங்களுக்கே தெரியும், ஓகே புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதில் என்னென்ன சிரமங்கள் இருக்கும் சொல்லிட்டு. அதனால் அவங்க வந்து சில பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கேட்பாங்க. ஒன் ஆஃப் த தி வில் ஆஸ்க் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கான்றது கேட்பாங்க. ரெண்டாவது, உங்கள்கிட்ட நிலம் இருக்கா, நீங்களே பண்ண போகிறீங்களான்றது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்டயே கொஞ்சம் நிலம் இருக்குது சொன்னீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ஈஸி. அப்படி இல்லையெனில் நீங்கள் வந்து வேறு ஒருத்தர் நிலத்தில் நீங்கள் லீஸுக்கு எடுத்து பண்ண போகிறீங்கன்னா அவங்க வந்து ஒரு 7 வருஷம் லீஸாவது உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா விவசாயம் சார்ந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். எதை செஞ்சாலும் அது லாங் டேர்மாக தான் இருக்கும். அதனால் ஒரு 7 வருஷம் லீஸ் இருக்கான்றதை அவங்க கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு 7 வருஷம் லீஸு. பட் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, யாராவது உங்களுக்கு லீஸுக்கு இடம் கொடுக்குனா 7 வருஷத்துக்கு கேட்டிங்கனாலே பயப்படுவாங்க. ஸோ கொஞ்சமாவது நம்மக்கிட்ட நிலம் இருக்குது, கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ஈஸி. இன்ஃபேக்ட் நிறைய பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கு அந்த டிஸ்கிரிஷனரி பவரே இருக்குது, 2 லட்சம் ரூபா வந்து அவங்க கொடுக்கறதுக்கு. உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் பேஸ் பண்ணி 2 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கு இருக்குது, கொடுத்துட்டு இருக்கிறாங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 20 லேக்ஸ் வரைக்கும் கொலாட்ரல் இல்லாமல் கூட கொடுக்கலாம். நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட், நீங்கள் பண்ணுற ஸ்கேல், அதில் நீங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி காமிக்கணும். நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன், இதைத்தான் நான் வந்து இங்கே தான் சேல் பண்ண போகிறேன், இந்த விலைக்கு தான் நான் விற்க போகிறேன், இதை தான் நான் செலவு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேங்க்ஸுக்கு போகும்பொழுது, நான் 4 மாடு வச்சுருக்கேன் சார், நான் இதிலே லாபம் சம்பாதிப்பேன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும், அவங்களெல்லாம் அனுபவசாலிங்க, அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, எத்தனை ஆடுகள் வச்சா இல்லை எத்தனை மாடுங்க வச்சா தான் அவங்களுக்கு வந்து லாபம் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி இந்த லாபம் சம்பாரிச்சிங்கன்றது நீங்கள் கரெக்டாக நிரூபிச்சிட்டிங்க சொன்னால் உங்களுக்கு லோன் கிடைக்கும். என்னுடைய சஜஷன், தோஸ் ஹூ வாண்ட் டு கெட் இன் டு கோட் ஃபார்மிங், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் அது லாபம் வர்றது அளவுக்கு இருக்கணும், அந்த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கணும். கொஞ்சமாவது லாபம் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஸ்கேலில் ஆரம்பிங்க. அடுத்தது அதை பண்ணும்பொழுதே பேங்க்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்டாவது, அவங்க உங்களுக்கு வந்து 10 லட்சம் தேவை, பட் பேங்க் வந்து 2 லட்சம் தான் கொடுக்குறாங்க சொன்னால் அந்த 2 லட்சத்தை வாங்கிக்கோங்க, வாணா மறுக்காதீங்க. வாங்கிட்டு அந்த 2 லட்சத்தை நீங்கள் கரெக்டாக கட்டிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பேங்க் பொறுப்பு எடுத்துக்கும். இதுதான் நடைமுறையில் உண்மையிலேயே நடக்கிறது. ஏன்னா பேங்க்ஸுக்கே வந்துட்டு நல்ல கரெக்டான பணத்தை வாங்கி கரெக்டாக பயன்படுத்தி அவங்களும் லாபம் சம்பாரித்து பேங்க்குக்கும் கரெக்டாக திருப்பி கொடுக்குறாங்க சொன்னால் அவங்களே உங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் ஆன் த ஃபினான்ஷியல் சைடு. நவ் கம்ஸ் த மார்க்கெட்டிங் சைடு. இப்போ வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு, கே என்கிட்ட வந்துட்டு பல்கில் வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு சொல்லி, அது ஒரு வகை. இன்னொரு வகை வந்துட்டு இன்றைக்கி பெரும்பாலானது டைரெக்ட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெறும் ஒரு 50 ஆடு 100 ஆடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்ட் சேல்ஸ் பண்ண முடியாது கன்சியூமருக்கு. பட் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து 500 தாயாடுகள் 1000 தாயாடுகள் வச்சுட்டு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட்டை நீங்களே கட் பண்ணி நீங்களே டைரெக்டாக அவங்களுக்கு டெலிவர் பண்ணலாம். இன்றைக்கி சின்ன சின்ன கம்பெனிஸ் தே ஹவ் ஸ்டார்டட் இட், லைக் ஃப்ரெஷ் கட், டெண்டர் கட்டை வந்து பெரிய கம்பெனிங்க. பட் நீங்களே கூட நினச்சிங்கன்னா சின்ன லெவலில் பண்ணணும்னு சொன்னிங்கனாலும் நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பின்கோடில் வந்துட்டு நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணி நாங்கள் ஆடு வந்து கறியாக விற்கிறோன்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் ஆடு விற்கிறது, நீங்கள் சப்போஸ் ஆடு வந்து 7000 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நீங்கள் அதுவே கறியாக மாற்றி விற்றீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆஸ் அ சேல்ஸ் ரெவன்யூ நான் சொல்கிறது, நாட் த ப்ராஃபிட், சேல்ஸ் ரெவன்யூ. 8000 ரூபாய் கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் அதிகமாக தான் கிடைக்கும். அதை எப்படி சேல் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு நம்ம பர்மிஷன் வாங்கணுமா, அதுவும் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் ஆட்டை சென்னையில் ஒரு 2-3 இடத்துல ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே கொண்டு போனீங்கன்னா தே வில் சார்ஜ் யூ 50 ரூபீஸ் தான். அங்கேயே வெட்டினரி டாக்டர் பாரு, அவரே சர்டிஃபை பண்ணி கொடுத்துருவாரு. உள்ளே 50 ரூபாய் பே பண்ணிங்கன்னா அவங்களே அந்த ஆடை வெட்டி அதை உரித்து தோல் தனி, வயிற்று சாமான் தனி, கால் தனி, பாயா தனி, கறி தனின்றது அவங்க தனியாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா வெறும் சனி ஞாயிறு இல்லை த்ரூ அவுட் த வீக் ஒரு பின்கோடில் மட்டும் நீங்கள் ஒரு நாள் முன்ன ஆர்டர் வாங்கிட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இதெல்லாம் பெரிய லெவலில் கிடையாது. ஆர்டினரி வெறும் அந்த ஒரு 200-300 தாயாடுகள் வச்சுட்டு இருக்கிற பண்ணைங்க நடத்துகிறவங்களும் இதை செய்ய முடியும். இதை சில பேர் செஞ்சிட்ருக்காங்க, நானும் உள்பட. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கறியை விற்றீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி 100% அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஃபினான்சிங் எப்படி பண்ணணுன்றது நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு பக்கம் நீங்கள் டைரெக்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் இங்கே மிடில் மேனை எலிமினேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் டைரெக்டாக கன்சியூமருக்கு சேல் பண்ணுறீங்க. இதிலெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கான்னா சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸை வந்துட்டு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அதுதான் சந்தர்ப்பம், அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேர்ஃபோர் தோஸ் ஹூ வாண்ட் டு கெட் இன் டு கோட் ஃபார்மிங், என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா தயவுசெய்து ஃபோக்கஸ், நீங்கள் வந்து ஆட்டை எப்படி வளர்க்குறது, ஆட்டுக்கு என்ன தீவனம் கொடுக்கறது, ஆட்டுக்கு மருந்து எப்படி கொடுக்கறது, அதில் அதிகமாக நீங்கள் அஸ் அ பிஸ்னஸ் மேன் நீங்கள் அதை அதிலே அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஆளுங்க இருப்பாங்க, லைக் வெட்டினரி டாக்டரை பற்றி நான் பல வீடியோஸை சொல்லியிருக்கேன், அவங்க அதெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு ஓவரால் ஒரு மேக்ரோ லெவலில் முடிவு எடுக்கிறது தான். ஸோ மைக்ரோ லெவலில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மைக்ரோ லெவலில் போய்ட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் போகிறாங்க, ஒரு அம்மா வந்துட்டு வச்சுருக்காங்க வீட்டில் ஒரு 10 ஆடு வச்சுருக்காங்கன்னா அதை பார்த்துட்டு இது அப்படியே வந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணலாமா சொல்கிறாங்க. தே ஆர் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு அம்மா வந்துட்டு ஒரு 10 ஆடு வச்சுருக்காங்க வைங்களேன், அது குட்டி போட்டால் அவங்களுக்கு டக்குன்னு தெரிய வந்துடும். நைட் 2 மணிக்கு குட்டி போட்டாலும் சத்தம் கேட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குட்டியை வந்துட்டு அது குளிர்காலம் பனிக்காலம் அந்த மாதிரி இருந்தது சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பெட்ரூமுக்குள்ளே போயிட்டு ஒரு கூடைக்குள்ளே அந்த குட்டியை உட்கார வச்சு ஒரு பல்பு அந்த மாதிரி மாட்டி கொஞ்சம் மேலே கோணியெல்லாம் போட்டு வாமாக வச்சுப்பாங்க. அது வந்து 1 ஆடு 2 ஆடு குட்டி போடும்போது அதை பண்ண முடியும், பெட்ரூமில் வச்சு வளர்க்க முடியும். பட் அதே நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணும்போது நீங்கள் 500-1000 தாயாடுகள் வச்சுருக்கும் போது அட் எனி கிவன் பாயிண்ட் இன் டைம் 20-30 குட்டிங்க இருக்கும். அந்த 20-30 குட்டிங்களை கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து இந்த செட்டப்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மைக்ரோ லெவல் வேறு, மேக்ரோ லெவல் வேறு. தயவு செய்து நீங்கள் ஆட்டு பண்ண தொழிலில் வரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க ஸ்டார்ட் ஸ்மால், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் வாட் இஸ் ஸ்மால்ன்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க. வாட் இஸ் ஸ்மால்ன்றது
உங்களுக்கு எல்லா செலவும் போயிட்டு கொஞ்சம் லாபம் கிடைக்கிறது தான், அதுதான் மினிமம் ஸ்கேல். அதில் இருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேங்க்ஸுக்கு போங்க, மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போங்க, போயிட்டு ட்ரை டு கெட் லோன்ஸ் ஃப்ரம் த பேங்க். அவங்களுடைய சப்போர்ட்டோடு நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டைரக்ட் சேல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நல்ல தொழில், நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, சார் ஆடு விற்க முடியுமான்றது. அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது ஒன்று தான், கடந்த ஒரு 35-40 வருஷமாக எனக்கு அனுபவம் தெரிஞ்சு நான் கறி வாங்கிட்டுருக்கேன். நான் பார்த்து அமெரிக்கா டாலருடைய விலை ஏறுது இறங்குது, கச்சா எண்ணெய் விலை ஏறுது இறங்குது, ஈவன் நம்ம தங்க விலையும் பார்த்திங்கன்னா ஏறுது இறங்குது. ஆனால் இந்த கறி விலை மட்டும் பார்த்துங்க, ஆட்டுக்கறி விலை மட்டும் பாருங்கள், அது இறங்குறதே கிடையாது, அது ஏறிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இன்னும் வந்து இந்த 500 தாயாடுகள் கொண்ட ஒரு பண்ணை நான் இன்னும் அமைக்கலை, இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு திண்டிவனம் கிட்ட. நான் அதை அமைக்கிறதுக்கு முன்னே வந்துட்டு எனக்கு 3 பேர் அப்ரோச் பண்ணி, சார் உங்கள் ப்ராடக்ட் எங்ககிட்ட சேல் பண்ணிடுங்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல துறை, சேல்ஸை பற்றியோ மார்க்கெட்டிங்கை பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி சிஸ்டம்ஸ் போட்டுட்டு செஞ்சீங்கன்னா மிக அருமையான தொழில். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டு பண்ணை நீங்கள் முதல்ல அமைச்சிட்டிங்க வைங்களேன், இது வந்து ஒரு தண்டவாளத்தில் ரயில் ஓட்டுற மாதிரி தான், நீங்கள் பெருசாக ஒன்றும் ஓட்டு தேவையில்லை, ஓட்டலனால அதுவே தானாக கரெக்டாக போகும். நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் அது கரெக்டாக தான் போகும், ஆனால் கரெக்டான நீங்கள் தண்டவாளத்தை போட்டு விட்டுடுங்க. இது மிக அருமையான தொழில், லாபகரமான தொழில், இன்றைக்கி பெரிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிற ஒரு தொழில். இது எல்லாமே இளைஞர்கள், எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஆர் லெஸ் தேன் 40 பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தைரியமாக பண்ணுங்கள், பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ். ஹோப் இந்த தகவல், எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் பகிர்ந்திருக்கேன், இதில் உங்களுக்கு எது பயன்படுமோ அதை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.